வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். முருகனின் ஆறு படை வீடுகளில் பழனி முருகன் கோயில் மூன்றாவது படை வீடு. இந்த கோயில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றதும் கூட. இந்த தலத்தின் மூலவர் நவபாஸ்கரத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்தார். உற்சவர் முத்துக்குமாரசாமி. இந்த கோவிலில்தான் தமிழகத்தின் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அழகு குத்துவது, காவடி எடுக்கும் பழக்கமும் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் தமிழகத்தின் மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டது. பழனி முருகன் கோயிலில் தரைமட்டத்தில் இருந்து 450 அடி உயரத்தில் உள்ளது. பக்தர்கள் 690 படிகளை கடந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும். பழனிக்கு ஆவினன் குடி, தென்புதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு. நாரதர் ஒரு நாள் அரிதாக கிடைத்த யானை பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்தார். அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி விரும்பினார். ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என்று கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை முதலில் யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த யானை பழத்தை வழங்க முடிவு செய்தார். முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை உலகத்தை சுற்றி வர சென்றார். விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து யானை பழத்தை பரிசாக பெற்றார். அதிர்ச்சி அடைந்த முருகன் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடிபெயர்ந்தார். அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழனி என்று ஆயிற்று. பழனி முருகன் கோவில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது கூட. இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்கார விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படும். குறிப்பாக தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்த இந்த கோயிலுக்கு வருவது வரமாக கொண்டிருக்கிறார். இந்த கோயில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததும் கூட. குடும்பத்தில் சந்தோஷம், தொழிலில் செழிக்க, செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிகளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதலை நிறைவேற்றி முருகனையும் வேண்டிக் கொள்வார்கள். பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவார்கள். ஆனால் முருகனோ தந்தையை நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தார். முருகன் பெற்றோர்களும் கோபித்துக் கொண்டு வந்த நின்ற தலம் என்பதால் பழனி மலையடி வரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலைமை 3வது படி வீடாகினது. இந்த கோவிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் கூட. இடுமன் என்பவன் அகத்தியரின் உத்தரவுப்படி சக்திகிரி, சிவகிரி என்ற இரு மலைகளை தென்புதையைக்கு எடுத்துச் சென்றான். வழியில் பாலம் தாங்காமல் பழனி மலையில் இடுமன் இரு மலைகளையும் கீழே வைத்து விட்டான். கீழே வைத்த சக்திகிரி மலையில் ஏறி நின்றான். இடுமன் அவரை இறங்கும்படி எச்சரித்தான். முருகன் அவன் பேச்சை கேட்கவில்லை. ஆத்திரமடைந்த இடும்பன் முருகனை எதிர்க்க துணிந்தான். முருகன் அவனுக்கு தன்னுடைய அருள்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடன் வைத்துக் கொண்டான். சக்திகிரி மலையில் மீது ஏறி நின்றபோது முருகன் தன் தையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என்ற பெயரையும் பெற்றார். அதனால் பழனிக்கு பொதுவாக யார் வேண்டுமென்றாலும் போகலாம். செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கும் இடம்தான் இந்த பழனி மலை. குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்றால் நிச்சயம் அதிர்ஷ்டம் பெறுவது உறுதி என்றே சொல்லலாம். பொதுவாக மேச ராசி, மேச லக்னக்காரர்கள் பழனியில் வீட்டிற்கும் பால தண்டாயுதபாணியை தரிசிப்பது அவர்கள் எதிரிகள் தொல்லையினை நீக்கும், தொழில் பலம் பெருகும், கொடிசுவராகும் வாய்ப்பினை ஏற்படுத்தும். அடுத்ததாக மிதனராசிக்காரர்கள் உங்களது வாழ்வில் பொதுவாக அதிர்ஷ்டம் வருவது கிடையாது, மிகவும் அரிதாக அதிர்ஷ்டம் வரும். மிதனராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களது வாயில் இருந்து வரும் கடும் சொற்களால் பலரை காயமாக்கிவிட்டு அதன் பிறகு வருத்தப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் பழனி தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தால் நாக்கு வன்மை அதிகரிக்கும், இதனால் தொழில் பலம் பெருகும், பண வரவும் அதிகரிக்கும். கடைசியாக விருச்சிகராசிக்காரர்கள். அதிகமாக கோபப்பட்டு பேசும் தன்மை கொண்ட விருச்சிகராசிக்காரர்கள் செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகம் இருக்கும் பழனிக்கு சென்று போகரையும் பழனி முருகனை வழிபட்டு வர சாந்தமும் அடைவீர்கள். அதன் பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொழில் பலம் கைகூடும், கோடீஸ்வர யோகமும் பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.